ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். நான் வந்து உங்களுடைய ஜிஎம். ஸோ சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து ஃபோன் போட்டு வந்து சொல்கிறீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புகிறீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு. உங்களோட என்கரேஜ் வந்து எனக்கு இன்னும் வந்து ஊக்கம்தான் கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நான் அடுத்தடுத்து சில கேள்விகள்லாம் வந்து நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் போட்டும் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீஸ் பேமெண்ட் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன், சொல்கிறேன். ஸோ ஏதாவது குழப்பமாக இருந்துச்சு, நான் பண்ணுற வீடியோவில் குழப்பமாக இருந்துச்சு, ஸோ தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஸோ அதே சமயம் இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் எனக்கு வந்து வேலை இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறேன், அதனால் என்னால் வந்து சரியாக ரிப்ளை பண்ண முடியாது. அதே சமயம் ஈவினிங் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி உள்ள செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு டவுட் எல்லாருமே கேட்குறது இதுதான், 2000 ரூபீஸ் வந்து 2000 ரூபா எப்படி வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி மெசேஜ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும், 2000 ரூபா வந்து பே பண்ண சொல்லி. ஸோ ஏற்கனவே வந்து பே பண்ணவங்க வந்து பே பண்ணோம்னா அவசியம் கிடையாது. ஸோ அவங்களே வந்து நாட் பே எகெயின் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பாருங்கள், எங்கே ஃபீஸ் கட்டணும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து காலேஜும் அலாட் பண்ணியிருப்பாங்க, 2000 வந்து சாரி காலேஜ் அலாட் பண்ண மாட்டாங்க, கவுன்சிலிங்கில் போட்டு இப்போ பக்கத்துலேயே பேன்னு வந்து போட்டிருப்பாங்க அவங்களோடைய லாகின்ல. ஸோ இப்போ வந்து அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நேராக போய் தான் ஃபீஸ் கட்டணும், ஆஸ் கவுன்சிலிங் ஃபீஸ் அட் தி வென்யூ ஃபார் அட்டெண்டிங் த கவுன்சிலிங். ஸோ நீங்கள் வந்து எங்கே பே பண்ணோம்னா எங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்களோ, அதாவது நேராக டிஎன்யூவில் தான் போய் வந்து அந்த 2000 ரூபாய வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிங்க. ஸோ இந்த இதில் பாருங்கள், அவங்க வந்து தெளிவாகவே வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க எங்கே வந்து பே பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணலாம்னா ஆன்லைன்லே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ண தேவையில்லை. அதே சமயம் நீங்கள் டிஎன்யூவில் போய் கேஷாக கட்ட முடியாது, டெபிட் கார்டோ அல்லது கிரெடிட் கார்டோ மூலமாக தான் அல்லது நெட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக தான் நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரலையும் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட் தான். ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் எதுக்காண்டி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஆன்லைனில் நேரடியாக டிஎன்யூ போகாமல் ஆன்லைனில் வந்து 2000 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உள்ள வெயிட்டிங் லிஸ்ட்டு, ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வந்திருக்கும். ஸோ அவங்களெலாம் வந்து 2000 ரூபா வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ அவங்களெலாம் எத்தனை பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 474 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓசி 12, பிசி 3, பிசிஎம் 45, எம்பிசி வந்து 19, எஸ்சி 391, எஸ்சியை வந்து 64, எஸ்டி வந்து 30. ஸோ இந்த லிஸ்ட்லாம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னோடய கெஸ் என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் கிட்டத்தட்ட சீட்டு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து நாட் காட் சான்ஸ், அதாவது ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து லாகின்ல வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு உள்ளது தான் ஏற்கனவே 2 கவுன்சிலிங் உள்ள ரேங்க் ரேஞ்ச் உள்ளவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து CS3 வந்து புதுசாக வந்து ரேங்க் ரேஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அது நெட்டில் இல்லை, அவங்களாம் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா, இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த மாட்டம் தான், இது வந்து ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு. ஸோ இந்த மாட்டம் இருக்கும், இது வந்து ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாட்டம் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்னொரு பாயிண்ட், எல்லாருமே வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் லாகின்ல வந்து இருக்கும் இந்த பிரிண்ட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து நாட் காட் சான்ஸ் உள்ள வெயிட்டிங் லிஸ்ட்டில்
உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க சீட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் சீட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து ஃபுல்லாகிருச்சு. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி அதாவது அஃப்லியேட்டட் காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போதைக்குன்னு வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து சில சீட்லாம் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்துங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகும்போது இந்த கேட்டகிரிக்கு ஏற்றாப்பில் எந்த காலேஜ் இருக்குது, ஸோ எப்படி வந்து இருக்கணும்னு குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 காலேஜ் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் இருக்குது, அண்ட் ஹார்ட்டிகல்ச்சர் வந்து 2 காலேஜில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து ஆதிபராசக்தி எல்லா காலேஜில் இருக்குது, இன்னொன்று ஆர்விஎஸ் ஹார்ட்டி வந்து திண்டுக்கல்ல உண்டு. ஸோ 2 இடத்துல மட்டும்தான் ஹார்ட்டிகல்ச்சர் இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன். ஸோ மொத்தம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓப்பன் காம்படிஷன் வந்து மொத்தம் வந்து 64 சீட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் வந்து 12 சீட்டு வந்து போயிருச்சு. ஸோ நீங்கள் இந்த 12 சீட்டில் வந்து கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் வந்து 64 12 போச்சுன்னா மிச்சம் உள்ளது தான் இப்போ உள்ளவங்களுக்கு உள்ள சீட்டு. ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து எவ்வளோ சீட்டு வந்து தேட் கவுன்சிலிங் உள்ளவங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் இப்போ உள்ள. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எஸ்சி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்சி பார்த்தீங்கன்னா 300 சீட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து 300 பேர் வந்து போயிடுவாங்க. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அவங்கவுங்க சான்ஸ் பொறுத்து தான் வந்து சீட்டு கிடைக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் மேலே வந்து கொஞ்சம் லக்கும் இருக்கணும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறது. ஸோ வந்து காலேஜ் செலெக்ஷனை பொறுத்தவரையிலையும் ஸோ ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி காலேஜ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துங்க. ஸோ இப்போ உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இப்போ ஒரு சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குது, எந்த பெஸ்ட்டு காலேஜ் இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுவே வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலேஜாக வந்து ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சர் காலேஜை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அதே சமயம் வந்து நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா நாலந்தா காலேஜை வந்து செக் பண்ணி இது செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 7 காலேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஸ்பாட்டில் போய் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்குமே அவங்க வந்து சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் வந்து ஒரு ஒரு காலேஜ்லேயும் வந்து எவ்வளோ சீட்டு வந்து வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்றப்பில் வந்து நீங்கள் வந்து காலேஜை வந்து சூஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து கன்ஃபியூஸ் ஆக இருக்கும். ஸோ காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா வரதுக்கு வந்து இயருக்கு வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண பிறகு வந்து 20,000 ரூபா வந்து கட்ட வேண்டியது இருக்கும் ஒருவேளை காலேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா. ஸோ அந்த டீட்டெயில் வந்து அவங்க சொல்லலை. ஒருவேளை நீங்கள் வந்து டைரெக்டாக டிஎன்யூவில் 20,000 கட்டணுமா இல்லை மொத்த அமௌண்ட்டு அவங்க அலாட் பண்ணுற காலேஜில் கட்டணுமா அப்படின்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த 2,000 ரூபாயை தவிர்த்துட்டு ஸோ கையோட கூட வந்து ஒரு 20,000 ரூபா எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனோ சந்தேகமாகவோ இருந்தால் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ அதே சமயம் வந்து இந்த நாட்காட்சி வெயிட்டிங் லிஸ்ட்டும் ஸோ இதில் கொடுத்துருக்க சீட்டோட லிஸ்ட்டும் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு எதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ ஏற்கனவே சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவே எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரெண்டுக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அது வேறு இது வேறுனு இப்போதைக்கு நினச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்குன்னு உள்ள சீட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க.
ஸோ இதுதான் அவங்க வந்து புதுசாக விட்டுருக்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல்டு மட்டும் இல்லை, அதாவது C3 கவுன்சிலிங். ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து அவங்க வந்து கலந்து விட்டுருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு கவுன்சிலிங்கில் ரேங்க் ரேஞ்சில் உள்ள ஸ்டூடெண்ட்டும் புதுசாக ரேங்க் ரேஞ்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே கவுன்சிலிங்கில் உள்ள ஸ்டூடெண்ட், அதாவது 2000 ரூபா பே பண்ண ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க வந்து நாட் காட் சான்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ புதுசாக அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து அந்த நாட்காட் சான்ஸ் அப்படின்னு வந்து இருக்காது. ஸோ அதே சமயம் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்க. ஸோ இதில் வந்து ஓல்டு ரேங்க் அண்ட் நியூ ரேங்க் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணிங்க, தயவுசெய்து வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆயிடாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, அதாவது மூணு கவுன்சிலிங் சேர்த்து உள்ளவங்களை லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 something அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பேஜுக்கு வந்து 62 பேர் இருக்காங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா 74 பேஜ் இருக்குது. ஸோ 4000 something ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ உங்கள் சீட்டு வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 something தான் இருக்குது. ஸோ நம்பிக்கையோடு போய் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு தெளிவான விளக்கமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், ஸோ இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் உள்ளது உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னாலும் எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னப்பல இன்றைக்கி காலையில் மட்டும் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், என்னால் சில சமயம் ரிப்ளை பண்ண முடியாது, முடிஞ்ச அளவு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது, calling for counseling is not a guarantee for admission. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து உறுதி கொடுக்கல, நீங்கள் போய் அட்டன் பண்ணால் மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருக்கா என்ன அப்படின்னு வந்து தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பாயிண்ட்டே வந்து நீங்கள் தயவுசெய்து மைண்டில் வச்சுருங்க. ஸோ எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்போ அல்லது காலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இந்த செஷனை வந்து மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குழப்பம் இருந்தால் எனக்கு வந்து ஃபோன் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.